தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அதிகாலையில் பரவலாக மழை பெய்தது இதனால் அலுவலகம் பள்ளி கல்லூரிக்கு சென்றவர்கள் அவதிக்குள்ளாகினர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விடியற் காலையில் இடி மின்னலுடன் மழை குட்டி தீர்த்தது வாலாஜாப்பேட்டை ஆற்காடு சோளிங்கர் நெமிலி சிப்காட் அரக்கோணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்தது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகாலையில் பெய்த மழையால் பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இருந்த ராட்சத தைல மரம் வேருடன் சாய்ந்து விழுந்தது இதில் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் சேதமடைந்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் ராட்சத மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனிடையே மழையால் திறனாய்வு தேர்வுள்ளது சென்ற மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாகினர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மேல்பட்டாம்பாக்கம் புதுப்பேட்டை காடாம்புளியூர் மருங்கூர் சொரத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பதினேழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அறந்தாங்கியில் பத்து சென்டிமீட்டரும் தஞ்சை பேராவூரணியில் ஒன்பது சென்டிமீட்டரும் மழை பதிவானது தருமபுரி மாவட்டம் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலையிலிருந்து தொடர் மழை பெய்தது அரூர் நான்கு ரோடு திருவிக்க நகர் உள்ளிட்ட சாலைகளில் மழை நீர் தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் மழையால் வரட்டாறு மற்றும் வானியாறு அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது